கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் இருபத்தி ஓராம் ஆண்டு ஸ்ரீ ராதாகிருஷ்ண திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ராதா கல்யாணம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான மார்கழியில் நடைபெறும் மூன்று நாள் விழாவாகும் இந்நிலையில் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் அமைந்துள்ள வடக்கு மட வளாகத்தில் இருபத்தி ஓராம் ஆண்டு ஸ்ரீ ராதாகிருஷ்ண திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சி தொடக்கமாக பூர்வாங்கம் பூஜையும் விக்னேஸ்வர பூஜை அஷ்டபதி பஜனையுடன் ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நாதஸ்வர குழுவினரின் சங்கமும் திவ்யநாப பஜனை மற்றும் போலோஸ்தவம் பரதநாட்டியம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் சம்பிரதாய உச்சவர்த்தி நிகழ்ச்சியை தொடர்ந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ணனின் இருபத்தி ஓராம் ஆண்டு திருக்கல்யாண நிகழ்ச்சியும் ஆஞ்சநேய உஸ்தவம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது முன்னதாக மெலட்டூர் பாகவத மேளா குழுவினரின் நரசிம்ம அவதாரம் என்னும் பிரகலாதாஸ் சரித்திரம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ணனின் திருக்கல்யாண நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்